ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேரக்டராகவும் ஆக்டராகவும் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிரபலமாக தெரிஞ்ச பாக்யராஜ் சார் அவரோட சொந்த ஊருக்கு தான் போக போகிறோம். வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு வாங்கின அவங்களோட சொந்த ஊர், அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்களோட பழைய வீடு, அங்கே எடுத்த பழைய நிறைய படங்கள், தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, இந்த மாதிரி நிறையா படங்கள், அங்கே எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட நண்பர்கள், அந்த சின்ன வயசில் அவங்க பழகின நண்பர்கள் பற்றியும் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பாக்யராஜ் சார் பிறந்த ஊர் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் வெள்ளங்கோவில். டைரக்டர், ரைட்டர், மியூசிக் டைரக்டர், பத்திரிகையாளர், ப்ரொடியூசர், அப்புறம் யதார்த்தமான நடிப்பில் நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கார் பாக்யராஜ் சார். வெள்ளங்கோவில் நல்லா செழிப்பாக இயற்கை அழகோடு அவ்வளோ பசுமையாக இருக்கும். வெள்ளங்கோவில் முறுக்குக்கு ரொம்பவுமே ஃபேமஸ். இப்போது நம்ம வெள்ளங்கோவில் பள்ளிக்கூட வீதியில் இருக்கோம். இங்கே தான் பாக்யராஜ் சார் இருந்த வீடு, அதுக்கு எடுத்தாப்பிலே அவர் படித்த ஸ்கூல், அதுக்கு பக்கத்துலேயே தூரல் நின்று போச்சு ஷூட்டிங் எடுத்த வீடும் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. வீடுக்குன்னு அப்பா வாங்குற போது கார் செட்டாக இருந்தது இது ஆச்சா. அப்புறம் மறுபடியும் வந்து அப்பா வீடு டீ கடை கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க, கட்டி அப்புறம் மறுபடியும் இந்த வீடு கட்டினது. உள்ளே போய் பார்த்துக்கலாம். இது அவருடைய அவங்களுடைய பழைய வீடு. அம்மா அப்பா வந்து இது மாத்தாத ஒன்றத்தான் வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து பாக்யராஜ் அவங்க அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு வீடு கொடுக்கும்போதே கொடுத்துட்டு போன ஃபோட்டோ, இந்த முருகர் ஃபோட்டோ மட்டும்க்கான. நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா தன்மையானவர். அப்பா அவருடைய பர்த்டேக்கு போய் இதை எடுத்த ஃபோட்டோ. இது பழைய வீடுங்க. இந்த ஒன்று மட்டும்தான் ஒன்றும் நாங்கள் ரெடி பண்ணல, அதுவுமே இது அடைச்சு தான் இருந்தது. அப்புறம் இப்போ வந்து எங்கள் தம்பி அம்மா அதை வேறையாக வந்து இங்கே இருந்ததுனால கொடுத்தாங்க. அப்படி இந்த ஒன்று மட்டும்தான் அப்படி இருக்குதுங்க. இந்த செட்டு மட்டும் அந்த பூரா தறி கொடுன்னு இருந்தது. இப்போ இன்னுமே வந்து பாக்யராஜ் சார் அவங்க கூட பேசுவாங்களா? பேசுவாங்கம்மா. பொண்ணுக்கு பேர் வச்சாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் பொண்ணுக்கு கோமதின்னு பேர் அவர் தான் வச்சார். இங்கே என்னென்னலாம் படம் எடுத்துருக்குறாங்க இங்கே சுற்றிங்க? இங்கே வந்துக்கின்னு தூரல் நின்று போச்சு எடுத்தாங்க. ஒரு கை யோசை ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, ரெண்டாவது தூரல் நின்று போச்சு படம் எடுத்தாங்க, தாவணி கனவுகள் எடுத்தாங்க. கொஞ்சம் லொக்கேஷனுக்கு வந்துட்டு போனாங்க. இங்கே முந்தானை முடிச்சுக்கணும். தாவணி கனவுகள் வந்து கோபி மொடசூர் சைடில் எடுத்துட்டாங்க. வெள்ளங்கோவில் முறுக்கு மட்டும் அப்போருந்து இப்போ வரைக்கும் அதே டேஸ்ட் மரமாக ரொம்பவுமே அருமையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து விறகடுப்பில் தான் இன்னுமே முறுக்கு செய்கிறாங்க. வெள்ளங்கோவில் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக முறுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ருசி அவ்வளோ தனித்துவமாக சூப்பராக இருக்கும். முறுக்கு பேக் பண்ணி இந்த மாதிரி எல்லா கடைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனால் ஈரோட்டில் நிறையா கடைகளில் வெள்ளங்கோவில் முறுக்கு கிடைக்கும். நீங்கள் எங்கே கிடைச்சாலும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தூரல் நின்று போச்சு படத்தில் ஒரு வீடும் அதுக்கு எதிர்த்தாப்பில் கோவிலும் காமிப்பாங்க, அந்த லொக்கேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து பஜனை மடமாக இருந்தது, இப்போ ஈஸ்வரன் கோவிலாக இருக்குது. இதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற இந்த வீடு தான் வந்து தூரல் நின்று போச்சு படத்தில் வர வீடு. கண்டிப்பாக இந்த பாட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்த படங்கள் எல்லாமே ஒரு யதார்த்தமாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பக்கத்து வீட்டில் நடக்கிற கதை மாதிரி ரொம்பவுமே அழகாக இருக்கும். இப்போ பார்த்தாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பாக்யராஜ் சார் படித்த ஸ்கூலை பார்க்கலாம். ஓடு போட்டிருக்கிற இந்த பில்டிங்கில் தான் பாக்யராஜ் சார் படித்தாங்க. அப்போருந்து இப்போ வரைக்கும் மாற்றாமல் அப்படியே இருக்குது இந்த கட்டடம் மட்டும். வேப்பம்பாளையம் அதில் கிளாஸ்மேட்டு எல்லாமே வேப்பம்பாளையம் ஒரு கிலோமீட்டர் அளவில் தான் இருக்குது. அதில் எம்மா எல்லாமே
எங்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. சரிங்க. பாக்யராஜ் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரிங்க. குண்டாடுவோம், எல்லாமே பண்ணுவோம். குழந்தைய நானுங்க, ரவி வந்து மகன் வந்து பாக்யராஜ் கிட்ட இருந்தா பிள்ளைங்க, அசிஸ்டண்டாக இருந்தா பிள்ளைங்க. அப்புறம் அவர் தான் கல்யாணம் முடிச்சு வச்சாருங்க. இப்போ வருவாருங்க, மகன் வீட்டுக்குள்ளே வருவாருங்க. அப்போ வந்தால் எனக்கு அடிக்கடி மகன்கிட்ட கண்டக்டாக இருக்கானுங்க. அடிக்கடி அம்மா என்ன பண்ணுறீங்க, அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்த ஸ்கூல் ஃபோட்டோ. இன்னுமே இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது பாக்யராஜ் சார் அவங்க படித்த ஸ்கூலில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அவ்வளோ சந்தோஷமா. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்கும்போதும் இன்னுமே வந்து அவரை பற்றி நல்லா எப்படி நம்ம சினிமாவில் வந்து ஒரு நல்ல ரோலில் பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் நெஜல லைஃப்லையுமே வந்து அவ்வளோ நல்லா எல்லாத்து கூடயும் பழகிறாரு, நல்லா பேசுகிறாரு. இது வந்து 1975 எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கை ஓசை படத்தில் வந்த மில், அதுக்கப்புறம் தோட்டம், அந்த எடுத்த லொக்கேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, மற்றபடி எல்லாமே படத்தில் வந்தது மாதிரி தான் இருக்குது. அடுத்தது நம்ம பாக்யராஜ் சாரோட ரொம்ப நெருங்கின நண்பரான பழனிசாமி ஐயா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்களுமே வீட்லேயே முறுக்கு செஞ்சு வியாபாரம் பண்ணுறாங்க. பாக்யராஜ் சாரோட ரொம்ப நெருங்கின நண்பர் நம்மளோட பழனிசாமி ஐயா இங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட நட்பு பற்றி, அது பழைய நினைவுகள் பற்றியெல்லாம். அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ அது. 5 இருப்பா, அந்த 5 அந்த பழைய திண்ணையில் வந்து படுத்து தூங்கிட்டு விளையாடிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சினிமா கொண்டாடி படத்துக்கு கூட்டிகிட்டு போவார், எல்லாம் பண்ணுவார். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து இப்போது ஹைஸ்கூலுக்கு பணம் கட்டினது அவர் தானுங்க. அப்புறம் அவர் விளையாட்டெல்லாம் சொல்கிறதுனா சின்ன சம்பாதம் கிடையாது, எல்லாம் பழைய ஞாபகம் ஏகப்பட்ட இருக்குதுங்க. என்ன ஆமாம், படம் பார்க்க போகிறது பெரிய லெஜெண்டாக இருந்தாலுமே இன்னுமே வந்து ஐயா கூட வந்து பேசுகிறாரு. ஆமாம், இன்னுமே பேசுவார், மறக்காம ரொம்ப எல்லாத்துக்கூடயுமே பண்பாக நல்லா பேசுகிறாரு. அதுதான் வந்து அவருடைய அவர் மேலே ரொம்ப நல்ல மரியாதை இருக்குது. பரவாயில்லைங்க, அவரெல்லாம் ரொம்ப இன்னும் நட்பை மறக்காமல் இருக்கிறார். அவரோட ஒரு சிநேகம் கிடைக்கிறதுனா சின்ன சமாசர் கிடையாதுங்க. முதல் முதல்ல தபால் வந்து எனக்கு தான் வந்ததுங்க. ஒரு கை யோசை எடுக்கல படம் எடுக்கிறோம்னு சொல்லி எனக்கு தான் தபால் வந்ததுங்க, ரொம்ப ஃபேமஸாக. அப்புறம் தூரல் நின்று போச்சு, முந்தானம் முடிச்சு, தாவணி கிணவு, எல்லா படம் 5 இங்கே எடுத்தார். 5 ஃபுல் வெற்றி. இப்போ ஹைஸ்கூல் கூட எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இப்போ பாடம் நடக்கிற போது மார்க் அதிகம் வாங்குறவங்களுக்கு பிரேஸ் தரம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் வெள்ளாங்கோயில் நல்லா செஞ்சுருக்காரு, வெள்ளாங்கோயிலை பொறுத்து மறக்காமல் இருக்கார். இங்கே சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வருவார், அந்த அம்மாவுடைய பையன் வந்து அருமையாக பார்க்குறாரு வெள்ளாங்கோயிலில். அந்த அம்மா எப்படி இருந்தது அதே மாதிரி. பாக்யராஜோட அம்மா பற்றி, அவங்க ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பழைய அந்த அம்மா வந்து அதாவது பிரசவம் பார்க்குறது அந்த அம்மா, அப்போவே கவர்மெண்ட் சாப்பிட்ருந்தது டாக்டர் அம்மா, அமராவதி அம்மாள். இந்த அம்மா நல்லா வச்சுருக்கு எல்லாத்தையுமே, எங்கள் எல்லாத்தையும் 5 நல்லா பாதுகாக்கு, நல்லா வச்சுருக்கு. சாயந்தரம் இந்நேரம் போனோம்னா பல்லுக்கில் விளக்கிட்டு அப்படியே வருவார் பாய்க்கான். வந்தோடனே அந்த சாப்பிட்டுடா பழனிசாமி அப்படின்னா, இன்னும் சாப்பிடல நான் நிதா போவேன் அப்படின்னா, சரி வாடா 2 தின்ட்டு போகலாம் பாரு. வெள்ளங்கோவில் இவ்வளோ செழிப்பாக இயற்கையாக பசுமையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த லோவர் பவானி ப்ராஜெக்ட் LBP வாய்க்கால் தான். இந்த LBP வாய்க்கால் இருக்கிறதுனால இங்கே மஞ்சள், நெல், கரும்பு எல்லாமே பயிரிடுவாங்க, நல்லாவே விளையும். ஆயிரத்தி 1980 சினிமாக்களில் நம்ம பார்த்தா அதே லொக்கேஷன்ஸ், பசுமை மாறாமல் அவ்வளோ சூப்பராக இன்னும் அப்படியே இருக்குது. வெள்ளாங்கோவில் பள்ளி மாரியம்மன் கோவில், இங்கேயும் பாக்யராஜ் சாரோட ஒரு கை ஓசை படத்துக்கு வர சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. பள்ளிமரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு வருஷமே விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும்.
பாக்யராஜ் சார் எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் இன்னுமே பழச மறக்காமல் வெள்ளங்கோவில் இருக்கிற அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அந்த ஊருக்கு நல்லது செய்கிறது எல்லாமே வந்து ரொம்பவுமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு இந்த வீடியோ எடுத்ததுலேயுமே ரொம்பவுமே ஒரு மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் நம்ம சொந்த ஊர்லேருந்து ஒருத்தங்க இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து இன்னும் பழச மறக்காமல் நம்ம ஊருக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.